ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்த நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ அதுக்கு நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெயர் ஸ்ரீபிரியா, வயது 39 ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சுட்டு இவங்க பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. மாதம் ஒரு 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம்தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடித்த நல்ல நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிற மணமகன் வேண்டும். அதுவும் அரசாங்க வேலையாக இருந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு இவங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு மாடி வீடு இருக்குங்க. ரெண்டு வீட்டில் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ரெண்டு அக்காங்க, அவங்களாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. அவங்களும் படித்து முடிச்சுட்டு அவங்க வெளிநாட்டில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையிலே இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் பெருசாக வசதியாக இருக்கணும்லாம் இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, வயது 35 ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12 வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மளிகை கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹோல்சேல் கடையில் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் மனமாக இருந்தாலும் சம்மதம். மேலும் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வந்து ஓரளவு மாதம் ஒரு 10,000 சம்பளத்திலேயாவது வேலையில் இருக்கணும். கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து குடிப்பழக்கிறதுனால பெரிய பிரச்சனையாகிதாங்க. இவங்க ரொம்ப நாளாக தனிமையில் இருந்தாங்க. அப்புறம் அவர் குடிச்சு குடிச்சே சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க இப்போ இதில் தான் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. அதனால் எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஜாதி வசதியெலாம் அவசியம் இல்லைங்க. ஆனால் நல்ல குணமான மணமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களும் இவங்களோட இருக்கிறதுனால எங்கள் அம்மாவையும் ஏற்றுக்கூடிய மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் அது இல்லாமல் ஒரு 2 பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய நல்ல குணமான மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரங்களும் அனுப்பிவிங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.